இந்த ஒரு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மின் இணைப்பு ஏடுடன் ஆதார் எண்ணை எப்படி ஃபோன் மூலமாக இரண்டே நிமிடத்துல நம்ம சேக்குறேங்கிறது நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பேருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்பதான் எல்லா பேர்னாலயும் இதை நம்ம ஃபோன் மூலமாவே ஈஸியாவே இணைத்து கொள்ள முடியும். எங்கேயுமே போய் யாரையுமே அணுக வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபோன் மூலமாக இரண்டே நிமிஷத்துல நீங்க ஈஸியாவே இணைத்து கொள்ளலாம். இப்ப வாங்க அது எப்படி பண்றதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா இது யார் யார் பண்ணணுங்கிற தெரிஞ்சுக்கோங்க அதாவது எல்லா பேருமே இது கண்டிப்பாக பண்ணிதான் ஆகணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதாவது விவசாயம் பண்றவங்க வீட்டு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டு யூஸ்க்கு யூஸ் பண்றவங்க இவங்க எல்லா பேரும் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பா இணைத்து தான் ஆக வேண்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது குறிப்பா எதற்காண்டு இந்த ஒரு திட்டம் இனிமேல் செயல்படுத்தப்படுகிறது என்றால் ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து இணைப்பு ஆறு இணைப்புக்கு மேலே வச்சிருப்பாங்க அவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நூறு யூனிட் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்காங்க இனிமேல் பாத்தீங்கன்னா ஆதார் அட்டை அப்புறமா பாத்தீங்கன்னா மொத்தமாவே இப்ப நீங்க ஒரு ஆள் அஞ்சு இணைப்பு அஞ்சு வீடு வச்சிருந்தீங்கன்னா அஞ்சு வீடு மூணு வீடு ரெண்டு இந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா எல்லா வைக்கும் சேர்த்து அதாவது அஞ்சு வீடு எல்லாத்துக்கும் சேர்த்து ஆதார் எண் உங்கதான் கொடுத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க உங்க ஆதார் எண் மூலயமா நீங்க பதிவு பண்ணீங்கன்னா அஞ்சு வீட்டுக்கும் சேர்த்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நூறு யூனிட் மின்சாரம் மட்டும்தான் இலவசமா கிடைக்கும் மீதி பாத்தீங்கன்னா நீங்க கட்டிதான் ஆக வேண்டியது இருக்கும் அப்படிங்கும் போது நாலு வீட்டுக்கு நூறு யூனிட் இலவச மின்சாரம் வராது ஒரு ஒரு வீட்டுக்கு மட்டும்தான் வரும் அதனால போதே உங்க பேர்ல இருக்குது வர மாதிரி கொடுத்துங்க இல்ல பாத்தீங்கன்னா உங்க பேர்ல எல்லாமே இருக்குன்னா உங்க பேர்ல எல்லாமே கொடுத்துக்கங்க இப்ப வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஒன்று இருக்குது அதாவது இந்த மாதம் பாத்தீங்கன்னா இறுதிக்குள்ள நீங்க இணைத்து ஆக வேண்டும் அது இந்த வருட இறுதிக்குள்ள

கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும் ஏன்னா வெப்சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோடாகி வர்ற மாதிரி இருக்கு உள்ள போனோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும் இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா மேலேயே பாருங்க உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஆதார் போட்டோ போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லிங்க் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஆப்ஷனை டச் பண்ணி உள்ளே போய்க்குங்க உள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லோடாகி தான் அடுத்தடுத்து வர்ற மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாவே அடுத்தடுத்த ஸ்டெப் வந்துடும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் ஓபன் ஆகும் இங்க பாத்தீங்கன்னா சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் போடுற மாதிரி இருக்கும் அதுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு மூணு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க இன்ஃபர்மேஷன் ஆஃப் கன்சியூமர் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது யார் யார் எல்லாம் இணைக்க வேண்டும் இந்த ஆதார் லிங்க் வித் சர்வீஸ் நம்பர் இஸ் பிரசன்ட்லி ஃபார் டொமஸ்டிக்ல இருக்கவங்க எல்லா பேரும் இணைச்சாகணும் பவர் ரூம் அதாவது அதாவது பெரிய ரூம் இந்த நெசவு பெரிய பெரிய ரூம் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ற எல்லா பேருமே இருந்தாகணும் ஹட் சர்வீஸ் அவங்களும் பாத்தீங்கன்னா தான் ஆக வேண்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க மட்டும்தான் இணைக்கணும் மற்றவங்களுக்கு கம்பல்சரி கிடையாது செகண்ட் பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு சேலரி அப்லோடு பாத்தீங்கன்னா நீங்க ஆதார் கார்டு அப்லோடு பண்ற மாதிரி இருக்கும் அது பாத்தீங்கன்னா சேபிஜி சேபிஇஜி பிடிஎஃப் இந்த மூணு ஃபார்மட்ல மட்டும் தான் இருக்க வேணும் இந்த மூணு ஃபார்மட்ல மட்டும் தான் அப்லோடு பண்ணணும் நீங்க அப்லோடு பண்ற சைஸும் பாத்தீங்கன்னா ஐநூறு கேபிக்கு கம்மியா தான் இருக்க வேண்டும் லாஸ்ட் இது பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆதார் நம்பரோட அதாவது அந்த இபி நம்பர் ஃபுல் நம்பர் என்டர் பண்ற மாதிரி தான் இருக்கணும் தவிர பாதி நம்பர் என்டர் பண்ணா இணைக்க முடியாது அதுக்கு பாத்தீங்கன்னா கீழே ப்ளீஸ் ஹில்கர் டு வியூ த ஃபார்மட் இருக்கு எந்த ஃபார்மட்ல நீங்க நம்பர் போடணும்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த ஃபார்மட்டை கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபார்மட் வரும் இந்த ஃபார்மட்ல இருக்க நம்பரை தான் நீங்க முழுமையாக பாத்தீங்கன்னா அதுல என்டர் பண்ற மாதிரி இருக்கும் அந்த ஃபார்மட் என்னங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நிமிஷத்துல கொஞ்சம் செகண்ட்லயே பாத்தீங்கன்னா லோட் ஆகி எந்த ஃபார்மட்டுங்கிறது தெளிவா வந்துடும் இதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஃபார்மட்டு அதாவது உங்க பில் கட்டினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்பர் இருக்கும் இந்த நம்பர் எல்லாமே பண்ற மாதிரி இருக்கும் அப்படி எல்லாம் நீங்க டேரக்டா இபில போய் கட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்சியூமர் நம்பர்னு போட்டு ஒரு சில நம்பர்லாம் இருக்கும் இந்த நம்பரை தான் நீங்க இப்ப என்டர் பண்ற மாதிரி இருக்கும் இதை ஒரு டைம் பார்த்துட்டு கொஞ்சம் பேக் வந்துருங்க பேக் ஒன்ட்டீங்கன்னா நமக்கு நமக்கு பாத்தீங்கன்னா நம்பர் என்டர் பண்ற மாதிரி இருக்கும் சர்வீஸ் கனெக்சன் நம்பர் சர்வீஸ் கனெக்சன் நம்பரை நீங்க ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணுங்க சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா என்டருங்கிற ஒரு ஆப்ஷன் ஓப்பனில் இருக்கும் அதை டச் பண்ணுங்க அடுத்த ஆப்ஷன் அதாவது நீங்க கொடுத்த நம்பர்ல எந்த போன் நம்பர் இருக்கு அதாவது நீங்க ஆல்ரெடி இபி கனெக்ஷன் வாங்கும் ஒரு போன் நம்பர் கொடுத்துருப்பீங்க அந்த போன் நம்பர் பாத்தீங்கன்னா அடுத்து சோவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட இபி நம்பருமே பாத்தீங்கன்னா முழுமையாக சோவ் ஆகும் உங்களுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சர்வீஸ் கனெக்ஷனோட நம்பரும் வந்துடும் அதுல நீங்க ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருமே வந்துடும் மொபைல் நம்பரும் வந்துடும் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரும் வந்துடும் கீழே பார்த்தீங்கன்னா டு யூ வாண்ட் சென்ட் த ஓடிபி ஃபார் மொபைல் நம்பர் இருக்கும் ஓடிபி சென்ட் பண்ண சொல்லும் எஸ் கொடுத்துருங்க எஸ் கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா என்டர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் என்டர் கொடுத்துருங்க என்டர் கொடுத்துங்க என்றால் நீங்கள் வச்சிருக்க அந்த ஃபோன் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி போகும் அந்த ஓடிபியை பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபியை என்டர் ஓடிபி கொடுத்து கீழே பாத்தீங்கன்னா வேலடிட்டி ஓடிபின்னு கொடுத்தீங்கன்றா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும் அடுத்த ஸ்டெப்ல இந்த மாதிரி ஒரு தான் நமக்கு ஓப்பன் ஆகும் இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர்ல உங்களோட முழு நம்பர் இருக்கும் அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த கன்சியூமர்ல உங்களோட பாத்தீங்கன்னா உங்க அது யாரு பேர்ல எடுத்தீங்கன்னா அவங்களோட பேர் பாத்தீங்கன்னா கடைசியில இருக்கும் அதுக்கப்புறம் ஆக்குபேஷன் டீட்டெயில்ஸ் இந்த ஆக்குபேஷன் டீட்டெயில்ஸ் மொத்தம் மூணு இருக்கு அது பாத்தீங்கன்னா உங்களோட ஓனர் ஹவுஸ் அது பாத்தீங்கன்னா உங்களோட ஓன் ஹவுஸா இல்ல டெனட்டுக்கு இருக்கின்றா இல்ல ஓனர் பட் சர்வீஸ் கனெக்ஷன் நேம் இஸ் நாட் டிரான்ஸ்பர்ல இருக்குங்களா இது மூணுல உங்களுக்கு எந்த ஆப்ஷனுங்கிறத கொடுத்துருக்கங்க யாரு வீட்டு கனெக்ஷன் எல்லாருமே பெரும்பாலும் ஓனர் ஆப்ஷனை கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் இருக்கும் உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுங்க எந்த வித ஸ்பேஸும் இல்லாம பன் பன்னெண்டு நம்பரை எந்த வித ஸ்பேஸும் இல்லாம என்ட்ரு பண்ணுங்க அதுக்கப்புறம் நேம் அஸ் ஆதார் ஆதாரில் எந்த மாதிரி உங்களுக்கு நேம் இருக்குதோ அது எப்படி இருக்குதோ அப்படியே பண்ணுங்க நல்லா தெரிஞ்சுக்க எப்படி இருக்கோ அப்படியே என்ட்ரு பண்ணுங்க இந்த இந்த நேம் ஆஃப் ஸ்பேஸ் இருந்தாலும் ஸ்பேஸ் விடணும் மேல ஆதார் நம்பர்ல ஸ்பேஸ் விட்டுறாதீங்க அதுக்கப்புறம் அப்லோட் ஆதார் ஐடியில் பார்த்தீங்கன்னா சைஸ் லிமிட் நமக்கு முப்பதுக்கு முந்நூறு கேபி தான் கொடுத்திருக்காங்க முந்நூறு கேபியில் ல வர்ற மாதிரி சேபிஜே ஃபைல் அதாவது அப்லோடு பண்ற மாதிரி இருக்கும் சேபிசே ஃபைலில்

தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களும் இது மூலியமா இலவசமாகவே போன் மூலியமாவே இணைச்சிக்கலாம் இதற்காண்டி பாத்தீங்கன்னா நீங்க அங்க போய் அலையிட வேண்டிய வேண்டு அவசியம் கிடையாது இதே மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்